ஜோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் வாழ்க இறை உணர்வு வளர்க கருணை நெறி வெல்க சன்மார்க்கம் குரு வாழ்க குருவேத்துணன் யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தை வார்த்தையன்று யான் உரைக்கும் வார்த்தையன்று நான் யார் எனக்கென ஒரு ஞான உணர்வேது நாட்டீர் நான் ஏது உரைப்பேன் சிவம் என் உண்ணாடி நல்லா உழி ஆண்மனைய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அடியினுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் வள்ளலார் இருநூறு வருவிக்க உற்ற தின நல்வாழ்த்துகள் வாழ்க வளம் அன்பு உள்ளங்களே தொடர்ந்து நாம் வள்ளல் பெருமானார் அவர்களினுடைய வரலாற்றை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அவர் ஏன் இப்போ உலகிற்கு வந்தார் என்பதை அந்த ஒரு சிந்தனையை ஒட்டி அவருடைய வரலாற்றை நாம் சிந்திக்கிறோம் படிப்படியாக அவருடைய வரலாறை நாம் தொடர்ந்து இறையோர்களாலும் குருவர்களாலும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று நாம் வள்ளல் பெருமானார் அவர்கள் திருவொற்றியூர் எப்படி தொடர்பு வந்தது முருகப்பெருமானை வணங்கினார் ஓதாமலே ஓதி உணர்ந்தார் முதலில் அவருடைய வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு அதற்கு பிறகு மனப்பக்குவத்திற்கும் அறிவினுடைய தேடலுக்கும் ஏற்றவாறு அவருடைய தேடல் இறை தேடலின் காரணமாக அடுத்த நிலை சிவபெருமான் வழிபாட்டிற்கு அவர் வருகிறார் அந்த குழந்தை பருவத்திலே அந்த குழந்தை முருகன் மீது அவருக்கு அவ்வளவு ஒரு காதல் ஏனென்றால் கந்த முருகன் அவ்வளவு சிறிய அந்த விக்கிரகம் இருக்கும் அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த வழிபாட்டிலிருந்து அவருடைய நிலை அறிவின் தேடலுக்கு ஏற்றவாறு அவருடைய இல்லத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் என்று நினைக்கிறேன் திருவொற்றியூர் இறைவன் ஒற்றியூர் தியாகராஜர் மீது அவருக்கு மிகப்பெரிய ஒரு காதல் வருகிறது அந்த ஈஸ்வரன் மீது அந்த இறைவன் மீது அவர் பல பாடல்களை ஏற்றியிருக்காருங்க பல பாடல்கள் பல நூற்றுக்கணக்கான பாடல்களை பெருமானார் அந்த உற்றியூர் சிவன் மீது எழுதியிருக்கிறார் அதில் குறிப்பாக ஒரு பாடல் பாருங்களேன் அவர் சொல்லுவார் இறைவன்கிட்ட அவரை மாதிரி ஒரு நேரடி ஒரு ஏனென்றால் அவர் மாணிக்க வாசகரின் மீது திருவாசகத்தின் மீது ஐயாவுக்கு மிகப்பெரிய ஒரு காதல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐயா அந்த திருவாசகத்தை தலையில் சுமந்து கொண்டு செல்வார்னு ஒரு செய்தி இருக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயா வந்து திருவாசகத்தை அதை எழுதி அந்த பேப்பரை மடிச்சு அவருடைய தலையில சொருகி கொண்டு தான் எப்பொழுதுமே அவர் வந்து தெரிந்து கொண்டிருப்பார் அதை அளவுக்கு திருவாசகத்தின் மீது அவருக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு காதல் அதனால் அவருடைய பாடல்களும் அப்படியே உருக்கத்தோடு தான் அமைஞ்சிருக்கும் அப்படியே மாணிக்க வாசகனுடைய அடிவுற்றி தான் அவருடைய திருவருட்பாவும் அமைந்திருக்கு அழுதுகிட்டே அந்த திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு சொல்லுவாங்க இல்லையா வல்லல் வருமானாருடைய திருவருட்பா அது எந்த விதத்திலும் குறைந்ததில்லை அப்படித்தான் இருக்கும் ஐயாவுடைய பாடல்களும் அந்த மாணிக்க வாசகரை நினைச்சு கூட ஐயா பாடியிருக்காரு வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கரும்பஞ்சாற்று நிலை தேன் கலந்து ஆள் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே வான் கலந்த மாணிக்க வாசகா மாணிக்க வாசகர் அடைந்த அந்த உயரிய நிலையை சொல்றார் வானில் கலந்துட்டார் அவர் உன்னுடைய வாசகத்தை நான் கலந்து பாடும்போது நான் கலந்துட்டேன் பாடும்பொழுது நம்ம ஏதோ வெறுமனே பாடக்கூடாது எந்த ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் நாம் கலந்து செய்ய வேண்டும் பாடல் பாடும்போது பெருமானார் அவர்கள் அதில் கலந்துட்டாங்களாம் பாடும்பொழுது என் ஊன் கலந்து சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்கிறார் இன்னொரு பாடலில் சொல்லுவார் திருவாசகத்தை பற்றி வாட்டமிலா மாணிக்க வாசகா நின் வாசகத்தை கேட்ட அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறுமெனில் இங்கு நான் அடைதல் வியப்பன்றே எல்லா விலங்குகளும் கீழ்ப்பறவை சாதிகள் கூட உன் பாடலை கேட்டா மெய்ஞான நாட்டம் வந்துருவியா இதில் நான் அடைவதற்கு என்ன வியப்பு இருக்கிறது என்று திருவாசகத்தை புகழ்ந்து புகழ்ந்து ஐயா பாடியிருக்காங்க அப்படி அவருடைய பாடல்களும் ஐயாவுடைய வள்ளல் வருமானாருடைய பாடல்களும் அதே போல அவ்வளவு உருக்கம் இருக்கும் அவ்வளவு நெகிழ்ச்சி இருக்கும் உருகி உருகி பாடியிருப்பாங்க அதில் ஒரு பாடல் திருவற்றி ஒரு ஈஸ்வரன் கிட்ட கிட்ட பாடுறாரு எப்பா அழுத பிள்ளைக்கு அம்மா பால் கொடுக்கணும் அது வந்து இயல்பு சில குழந்தைகள் அழ அழ முடியாத ஒரு குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தை இருக்கும் அதுக்கு அழுவதற்கு இப்போ திராணி இருக்காது இல்லை ஏதோ ஒரு நோய்வாய்பட்டு சில குழந்தைகள் பிறக்கும் அழ முடியாமல் இருக்கிற குழந்தைக்கு அம்மா என்ன பண்ணுவா ஆ விதி அழுதாதான் தான் பால் கொடுக்கணும் அப்படின்னு விதி இருக்குது ஆனால் ஒரு சில குழந்தைகள் முடியாமல் திராணி இல்லாமல் சக்தி இல்லாமல் இருக்குமே அப்போ அழுதாதான் பால் கொடுக்கணுன்ற விதியையா தாய் பின்பற்றுவாள் இல்லை ஐயோ குழந்தை முடியாது அதனால அதுக்கு பசிக்காமல் இருக்குமா என்று அந்த குழந்தைக்கு எடுத்து பால் கொடுக்கலையா தாய் அது சா தாய் செஞ்சால் அது தப்பா தப்பில்லை அது போல ஒற்றியொரு ஈஸ்வரனே சில பேர் உன்னிடத்தில் வந்து அது குடு இது குடு இப்படி குடுன்னு தெரிஞ்சு கேட்க தெரியும் பாட தெரியும் உன் புகழ பேச தெரியும் அது அவர்களுக்கு நீ கூடு ஆனா ஒரு சிலருக்கு ஏக்கம் இருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் எப்படி கேட்கறதுன்னு தெரியாது பாடுறதுன்னு தெரியாது உன்னை புகழறதுன்னு தெரியாது போற்றுறது தெரியாது எதுவும் தெரியாம இருப்பாங்க அதுக்காக நீ விட்டுடலாமா அவர்களுக்கு தெரியாதுன்னு நீ விட்டுடலாமா அது எப்படி தாய் அழ தெரியாத குழந்தைக்கு எடுத்து தானாக பால் புகட்டுகிறார்களோ அந்த குழந்தையின் பசி அறிந்து அது நீயும் பக்தர்கள் இப்படியெல்லாம் ஒரு சில பெரிய பெரிய அடியவர்கள் பெரிய பெரிய நாயன்மார்கள் இவர்களெல்லாம் புரிந்து உன்னை பாடுறாங்க அவங்களுக்கு கொடுத்த ஒரு சில குழந்தைகள் பாட திராணியிற்று இருக்குமே அந்த பக்தர்களுக்கு அந்த தாய் போல நீ அருள வேண்டாமான்னு ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலை கேளுங்களேன் அழுத பிள்ளைக்கே பால் உணவழிப்பால் அன்னை என்பர்கள் அழவழியில்லா கொழுது நேர் சிறு குழவிக்கும் கொடுப்பால் குற்றம் அன்று அது மற்றவள் செயலே தொழுது நின்னடி துதிக்கின்றோர்க்கு எனவே துட்டனேனுக்கும் சூழ்ந்து அருள் செய்யலாம் செழுது மாதவி மலர் திசை மணக்க திகழும் ஒற்றியூர் தியாகமாமணியே மிக அற்புதமான பாடல் இது எவ்வளோ அழகாக பாருங்கள் அது கூட அருள் செய்யலாம் என்று இறைவனுக்கு இவர் ஆலோசனை தரார் நீ அருள் செய்யலாம்ப்பா அந்த மாதிரி ஒன்றும் அருள் செய்யேன்னு கூட கேட்கல ஐயா அருள் செய்யலாம் அந்த முதல் அந்த வழக்காடுபவர்கள் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பை வைத்து இதுபோல் முன் இந்த மாதிரி வழக்குகளுக்கெல்லாம் இந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம் இதுபோல் ஒரு தீர்ப்பாயிருக்கிறது என்று வழக்குரைஞர்கள் வந்து வாதாடுவார்கள் முன் முன் வழக்கை வைத்து தீர்ப்பை வைத்து அதுபோல் ஐயா இது மாதிரி அம்மா கொடுக்குற அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம் கொடுன் என்று கேட்கவில்லை கொடுக்கலாம் செய்யலாம் என்று இறைவனுக்கே அவர் ஆலோசனையோ அல்லது தீர்ப்போ வழங்குவதாக அந்த உரிமையின் பால்பட்டு அவர் பேசுவது மிக அழகான ஒரு உருக்கமான பாடல் அடியனை மிக கவர்ந்த இந்த பாடல் அடுத்தது ஐயா வந்து இது போல பல சிவாலயங்கள் மீது ஐயா கோயிலு கோயிலாக போய் நிறைய அந்த சென்னை பகுதியில் இருக்கிற பல சிவாலயங்களுக்கு போகிறாங்க அதுபோல் அங்கேயும் போய் இது போல் உருக்கமாக பாடுவாங்க அதில் குறிப்பிட்டு திருமுல்லை வாயில் வாழ் மாசிலாமணீஸ்வரர் மீது ஒரு பாடல் அவருடைய பகுதியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் சென்னை கருகில் இருக்குது சென்னையில் இருக்கிற அம்பத்தூரை தாண்டி திருமுல்லை வாயில் என்கிற இடத்துல மாசிலாமணீஸ்வர் என்கிற சிவாலயம் இருக்குது பிரசித்தி பெற்ற சிவாலயம் அங்கு ஐயா போய் அருளியல் வினவல் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு பத்து பாடல் எழுதியிருப்பாங்க மிக மிக அழகுங்க அது அந்த சிவனை நினைத்தவர் எழுதிய பாடல் தேனென இனிக்கும் திருவருட்கடலே தெல்லிய அமுதமே சிவமே வான் என நின்ற தெய்வமே முல்லை வாயில் வாழ் மாசிலா மணியே உன் என நின்ற உணர்விலே ஏன் உன் திருக்கோயில் வந்தடைந்தால் ஏன் என கேளாது இருந்தென்ன ஐயா ஈதனின் திருவருட்கு இயல்போ எப்பா நீ எவ்வளவு பெரிய தேனென இணிக்கக்கூடிய திருவருட்கடல் தெல்லி அமுதம் சிவம் வான் என நின்ற தெய்வம் முல்லை வாயில் வாழ் வீற்றிருக்கக்கூடிய மாசிலா மணியாகிய இறைவனே எவ்வளவு பெரிய ஒரு பொருள் ஆனால் நான் யார் இந்த ஊன் என நின்ற உணர்வு உணர்வில்லை இந்த உடல் பெரிது அதன் சுகம் பெரிது போனம் பெரிது போகம் பெரிது எல்லாம் பெரிது என்று நினைக்கிற மிக சிறியவன் இருந்தாலும் உன் கோயிலுக்கு நான் வந்திருக்கேன்ல அந்த ஒரு குவாலிட்டி அந்த ஒரு தகுதி எனக்கு இருக்குல்ல ஒரு நற்குணம் இருக்குல்ல நீ ஆண்டவன் நீ பெரிய பரம்பொருள் என் குற்றங்களை பார்க்க கூடாது ஏதோ ஒரு குணம் இருக்குல்ல பெற்றவன் எப்படி பார்க்கணும்ப்பா குழந்தைகளினுடைய குற்றங்களை பெருசா பார்க்க கூடாது இந்த ஒரு நற்குணம் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா அப்படி என்னிடத்துல இருக்கிற நற்குணம் எவ்வளவு ஒரு துட்டனாக இருந்தாலும் உன் கோயிலுக்கு வந்திருக்கனே அப்போ என்கிட்ட ஒரு நற்குணம் இருக்கு இல்லையா இறை கோயிலை தேடி வந்திருக்கனே உன் திருக்கோயில் வந்தடைந்தால் எவ்வளவு பெரிய துட்டன்தான்னா நான் தூயவன் என்று என்னை உரைத்து கொள்ளவில்லை நான் துட்டந்தான் இந்த ஊன் எடுத்த இந்த உடலை பெருதென்று நினைப்பவன் அதன் சுகத்தை பெருதென்று நினைப்பவன் தான் இருந்தாலும் உன் திருக்கோயில் வந்தடைந்தால் என்ன பண்ணனும் நீ என்ன பண்ணணும் என்ன ராமலிங்கம் எப்படி வந்த ஏன்னா அவருடைய இயற்பெயர் ராமலிங்கம் சைவ வைணவ ஒற்றுமை பாருங்க பெயரே என்ன ராமலிங்கம் எப்படி வந்த எப் எப்படி எப்போ வந்த ஏதாவது சாப்பிட்டியா நடந்து தான் வந்தியா அதாவது வண்டி கட்டின்னு வந்தியா உடம்பு பரவாயில்லையான்னு ஏதாவது கேட்கணும்ல ஏன் என கேளாது ஐயா என்ன வேணும் எது தேடி என்கிட்ட வந்த கேட்கணும்ல நீ என்ன பாருங்க எப்படி எழுதியிருக்காரு பிறகு ஏன் என கேளாது இருந்தனை ஐயா இது உன் திருவருட்கு இது சாதாரண மானிடர்கள் பண்ணலயா ஆசாபாசத்துக்கு உட்பட்டு இருக்கிற மானிடர்கள் செய்யலாம் நீ யார் பரம்பொருள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நீ தானே தாயும் தந்தையும் இப்படி நீ போய் இருக்கலாமா அன்பும் கருணையுமாக இருக்கின்ற நீ போய் இந்த போல என் இடத்துல கேட்காம இருந்தே இது உன் திருவருட்கு இயல்போப்பா உருகாத நெஞ்சமும் உருகிடும் கல்லும் கரையும் இறைவன் என்ன ஆகியிருப்பார் இது போலவே பத்து பாடல் இருக்குங்க மாதிரி சிவபெருமான் நினைச்சா ஐயா ஏன் இந்த பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள் நிறைந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேதே பிள்ளைய அம்மா மறக்கலாம் அம்மாவை பிள்ளை மறக்கலாம் கற்ற கலைகளை வந்து அறிவு மறந்துடலாம் இந்த கண்கள் கூட நின்று இமைப்பதை மறந்து விடலாம் மறக்காது என்றைக்குமே கண்கள் இமைச்சுட்டே இருக்கும் அது கூட மறந்துடலாமா இந்த தேகத்தை உயிர் மறக்கலாம் உயிரை தேகம் மறக்கலாம் ஆனால் நற்றவத்தவர்கள் இருக்கின்ற உள் இருந்து ஓங்குகின்ற அந்த நமச்சிவாயத்தை நான் மறவேனேப்பா என்ன ஒரு பக்தி என்ன ஒரு ஈடுபாடு என்ன ஒரு அன்பு இறைவன்பால் சிவன் கடவுள் அந்த இறைவன் மீது அவர் ஆரம்பத்தில் காட்டிய அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படியே வருகிறார் அதற்கு பிறகு திரு வடிவுடை மாணிக்க மாலை என்று திருவொற்றியூரில் வாழ்கின்ற அம்மனின் மீதும் அம்பாலின் மீதும் பாடல் எழுதியிருக்கார் ஐயா வடிவுடை மாணிக்க மாலை அப்படின்னு பாட்டு எழுதியிருக்கார் கடலமுதே செங்கரும்பே அருட்கற்பகனியே உடல் உயிரே உயிர்க்குள் உணர்வே உணர்வுள் ஒளியே அடல் விடையார் ஒற்றியார் இடம் கொண்ட அருமருந்தே மடல் அவிழ் ஞான மலரே வடிவுடை மாணிக்கமே எப்படியெல்லாம் இறைவன புகழார் பாருங்க இப்படி பெருமானார் அவர்கள் சிவபெருமானின் மீதும் அம்பிகை மீதும் குறிப்பாக திருவற்றியூரில் உரையக்கூடிய வடிவுடை அம்மன் மீதும் பாடல்களை எழுதியிருக்கிறார் இதை கடந்து பெருமானார் அவர்கள் ராமநாம சங்கீர்த்தனமும் எழுதியிருக்கிறார் ராம பதிகமும் எழுதியிருக்கிறார் ஆச்சரியமாக இருக்குங்களா அவர் உண்மையாகவே ஒரு மிகச்சிறந்த பக்குவப்பட்ட உணர்வாளர் சிவத்தின் பாலும் சிவன் பார்ப்பட்ட முருகப்பெருமான அம்பிகை இவர்கள் மீதெல்லாம் அவருக்கு மாறாத காதல் இருந்தது உண்மை அதற்காக எந்த சமயத்தையும் அவர் குறைத்து பேசியதில்லை பழித்து பேசியதில்லை